பிரிட்டனில் பரவிய உருமாறிய கொரோனா தொற்று பாதிப்பால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள விமான சேவையை வருகிற 8ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் 2வது அலையாக மரபணு உருமாற்றம் பெற்ற புதிய வகை கொரோனா பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளிலும் சிறிய அளவில் இந்த உருமாறிய கொரோனா பரவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த உருமாறிய கொரோனா பிரச்சினையால் பிரிட்டனுக்கான விமான சேவைக்கு மத்திய அரசு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி முதல் தற்காலிக தடை விதித்தது. பின்னர் இந்த தடை ஜனவரி 7ஆம் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகிற 8ஆம் தேதி முதல் பிரிட்டனுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கும் என சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை வாரத்திற்கு 15 விமான சேவை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி, மும்பை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களில் இருந்து இந்த விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.